சும்மா ஒரு டாக் உங்ககிட்ட வார வாரம் அடிக்கடி பல விஷயங்களை பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். இந்த வாரம் எல்லாரும் பரபரப்பாக பேசக்கூடிய முருகனுக்கு அறுபது பேரா கந்த சஷ்டி கவசம் பற்றி தான். அதுக்குள்ளே போக வேண்டாம், அதை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க. நான் மெயினாக சொல்லணும்னு நினைக்கிறது வந்து இந்த ஹிந்து துவேஷம், பிராமண தேசம். ஏன்னா இப்போது நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், எல்லாரும் ஹிந்து ஹிந்து ஹிந்துன்னு அப்படி ஒரு வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. அவங்கள பாராட்டி வந்தால் பரவாயில்ல, ஆனால் தூற்றி வருது, பிராமணர்களை தூற்றி நிறையா வருது. ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன், நம்மளுடைய இந்திய நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய மிகச்சிறந்த சிறப்பு என்னென்னா வேற்றுமை ஒற்றுமை தான். அதுதான் வந்து இன்னை வரைக்கும் பின்பற்றிட்டுருக்கோம். ஜாதி அழிய போகிறது கிடையாது, மதம் மடிய போகிறது கிடையாது, அது இல்லாமல் நம்ம வாழ போகிறதே கிடையாது. இன்னொரு ரெண்டு மூணு நூற்றாண்டுக்கு அப்புறம் வேணால் அது எப்படி இருக்கும் தெரியாது. ஆனால் இப்போ நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும், நம்ம சாகிற வரைக்கும் இந்த ஜாதி இருக்கும் மதம் இருக்கும், ஆனால் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம நம்ம வரையறைக்குள்ளே இருந்துக்கிட்டு யாருக்கூடையும் சண்டை போடாமல் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் மனசை புண்படுத்தாமல் வருத்தங்களை உண்டாக்காமல் சந்தோஷமாக வாழ்ந்துதான் ஆகும், வேறு வழியே கிடையாது. இதில் வந்து பெரியார் எத்தனை ஜாதியை ஒழிச்சாருன்னு எனக்கு தெரியுது, எனக்கு தெரிஞ்சு எல்லா ஜாதியும் இருக்குது, இன்னி வரைக்கும் இருக்குது. ராமசாமி நாயக்கா இருக்கும் முதற்கொண்டு எல்லாமே தான் இருக்குது, நாயக்கர் ஜாதி கூட அழியல. அதனால் வந்து அவருக்காக வந்து எதுக்காக இவ்வளோ போராட்டம் நடத்துகிறாங்கன்னு தெரியல. எல்லா கோயில் வாசலையும் ஒரு பெரியார் சிலை இருக்கு, கடவுள் பிடிக்காதவர் எதுக்கு கோயில் வாசல் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அவர் தான் கடவுளே வேணாண்டாருண்ண, அப்போ எங்கேயாவது ஒரு திடலில் ஒழுங்கு வச்சுக்க வேண்டியதானே, எதுக்கு கோயில் வாசல் வைக்கணும். ரெண்டாவது, அவருடைய சித்தாந்தத்தை பின்பற்றி தான் திகவும் திமுகவும் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த நாட்டில் இடம் இல்லை. தமிழ்நாட்டில் திராவிடம் கட்சியோ இல்லை திராவிட முன்னேற்ற கட்சியோ வளர போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ வந்து ரெண்டு விதமாக மாறி போச்சு, அடுத்தது இப்படி தான் இருக்க போகுது. கடவுளை நம்புகிறவங்க கடவுளை நம்பாதவங்க, எப்படி முன்னாடி வந்து அதிமுக திமுகன்றிருந்ததோ இப்போது அதெல்லாம் மாறிடும் ஃபுல்லாக. இனிமே கடவுள் இருக்கிறவங்க ஒரு கட்சி, கடவுள் இல்லைன்னு சொல்லாதவங்க தான் இன்னொரு கட்சி, அவங்க மைனாரிட்டி தான். கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடவுள் வெறுப்பை உண்டாக்கி ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாது. இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்குறேன் யூடியூப்பில், எதுக்கு இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் பிராமண பிராமண பிராமண. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்க்குறேன், மாரிதாஸ் வந்து பிராமணருடைய ஆதிக்கத்தில் தான் வந்து இருக்காருன்னு சொல்லி, அவசியமே இல்லை, சம்மந்தமே இல்லாமல் ஏன் அப்படிங்கிறது தெரியாது. முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது, இனிமேல் ஆன்மீக அரசியல் தான் வேணும். இந்த கந்தசக்தி கருத்துக்கு ஏன் அவரையே குரல் கொடுக்கல இவரையே குரல் கொடுக்கலன்னு கேட்குற மாதிரி நான் கேட்கணும்னு ஆசைப்படுறது, ஒவ்வொரு கடவுளை நம்புற ஒவ்வொருத்தரும் இதுக்கு குரல் கொடுக்கணும். யார் கடவுள் நம்புறேன்னா, நீ அல்லாஹ்வை நம்புறேன்னா நீ குரல் கொடுக்கணும், நீ ஜீசஸை நம்புறேன்னா குரல் கொடுக்கணும், வேளாங்கண்ணி மாதாவை குரல் நம்புறேன்னா குரல் கொடுக்கணும். வெறும் ராமர் கிருஷ்ணரை நம்புறவங்க கும்பிட்றவங்க மட்டும் இந்துக்கள் தான் குரல் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. கடவுள் ஒரு கடவுளை அவமதிக்கிறேன்னா அந்த கடவுள் எந்த கடவுளாங்கிற ஒன்று தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன ஒரு விஷயத்தை எல்லாரும் நம்புகிறோம், நம்மளும் நம்புகிறோம். ராமகிருஷ்ணா அல்லாஹ் ஜீசஸ் ஆர் செவரல் நேம்ஸ் ஆஃப் ஒன் காட், இது உண்மை. நம்ம வேற வேற பேர் வச்சு கும்பிட்டுருக்கோம், அப்படி ஒருத்தன் கடவுளே இல்லைன்னு சொல்கிறான். அவன் முருகரை அசிங்கப்படுத்தலான்னா அது அல்லாவை அசிங்கப்படுத்தினா தான் அர்த்தம், ஜீசஸை அசிங்கப்படுத்தினா தான் அர்த்தம். கண்டிப்பாக இதுக்கு சாமி கும்பிடுற அஞ்சு வேளை தொழுகை பண்ணுற ஒவ்வொரு முஸ்லீமும் இதுக்கு குரல் கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போகிற ஜீசஸுக்கு வழிபடுற ஒவ்வொருத்தரும் இந்த கந்தசஷ்டி கவசத்துக்கு குரல் கொடுக்கணும். வெறும் நாங்கள் மட்டுமே குரல் கொடுத்துட்டு இருந்தோம்னா அந்த அந்த வேற்றுமை வந்து ஜாஸ்தியாகிட்டு தான் போகும். இப்போ என்னாச்சு, எல்லாரும் என்ன கேட்குறாங்க, தீக்கக்காரங்களை நீ வந்து ராமரை இழிவுபடுத்துகிற, விநாயகரை இழிவுபடுத்துகிற, முருகரை இழிவுபடுத்துகிற, ஏன் நீ போய் அல்லாவை இழிவுபடுத்த மாட்டேங்கிற, ஏன் முகமதை இழிவுபடுத்த மாட்டேங்கிற, ஏன் வந்து ஜீசஸை இழிவுபடுத்த மாட்டேங்கிறன்னு கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு வந்து ஏன் வருது அப்படின்னா, நீங்கள்லாம் வந்து இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ணாததுனால தான் வருது. ராஜ்கிரண் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லணும், அவர் ஒருத்தர் சொல்லி போகிறது கிடையாது. இது இது வந்த வந்ததுனாலே நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும், தீயவைகள் குறையும். சாமி இருக்குன்னு சொல்கிற எல்லாருக்குமே ஒரு ஒத்துமை வரும். நான் சாமி இருக்குன்னு சொல்கிற எல்லாரும் வந்து முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின்ஸ், ஹிந்துஸ் எல்லாரும் தான் சொல்கிறோம். அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்ததுன்னா இந்த தீக்கக்காரங்களால் இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி பேசவே மாட்டாங்க. இது வந்து எங்களுக்கான முருகரை வழிபடுறவங்களுக்கான இருக்கு மட்டும் கிடையாது,
எல்லா வழிபடுறவங்களும் ஒரு வீடு தான். பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எல்லாரும் தான் எழுந்து வருவோம். அவங்க வீட்டு அந்த மாதிரி ஒரு பக்கத்து வீட்டில் நடந்த பிரச்சனை தான் இது. இதுக்கு எல்லாரும் ஓடி வரணும். சும்மா அதுக்குன்னு குரல் கொடுத்துட்டு போகிறது இல்லாமல் இனிமே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காமல் இருக்க வழிபடுறோம். நன்றி.